Chicory, the motherliness flower, from demanding love to giving love freely. பேட் சிக்கரி டைப் மக்களை வந்து முதல்ல த ஈகோயிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. மித்தவங்களை வந்து ரொம்ப அதிகமாக கேர் பண்ணுவாங்க. குடும்பம், நண்பர்கள்னு எப்பவும் எல்லோரும் இவரை சுற்றி இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் ரொம்ப பொசசிவ், பேராசைக்காரங்க, தன்னால மட்டுமே முக்கியம், பழி வாங்குற குணமுடையவங்க, ரொம்ப கொடூரமானவங்க. சிக்கரி வந்து நல்ல ஒரு வளமான மண்ணில் தான் வளருது. மண் வந்து நியூட்ரலா அல்லது ஆல்கலைனா இருந்தாகணும். ஸ்டெம் வந்து பண்டில்னா அப்ரைட்டா இருக்கும். சிக்கரி தன்மையாளர்களும் அதே மாதிரிதான், ரூலர் மாதிரி தான் இருக்கிற இடத்துல அப்படியே ஆட்சி செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஆல்கலைன் சாயில்ல வந்து பூக்கள் வந்து செலஸ்டியல் லோவா இருக்கு. ஒரு வேளை வந்து ஆசிட் ரெயின் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டு சாயில் வந்து அசிடிக்கா மாறுச்சுன்னா பூக்கள் வந்து அப்படியே பிங்கா மாறும். இவங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆளுக்கு ஆள் ஒரு ஒரு மாதிரி ஒவ்வொருத்தையும் வேற வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. தனக்கு வேண்டியவங்க கிட்ட வந்து ரொம்ப அன்பா, பாசமா, மதாலியா, பிரியமா இருப்பாங்க. நிறைய தியாகங்கள், அவங்களுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தியாகங்கள் பண்ணுவாங்க அவங்களுக்காக. ஆனா இவங்க செலுத்துற இந்த பாசத்துக்கும் அன்புக்கும் பின்னால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரீம் சுயநலவாதிங்க. முதல்ல வந்து உறவுகளை வந்து தன் மீது டிபெண்ட் பண்ண வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கிட்ட அன்பை வாங்கிட்டவங்க பல மடங்கா திருப்பி தரணும். ஆனா இவங்க எவ்வளவுதான் வந்து திருப்பி செஞ்சாலும் சிக்கரி மக்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு பிளாக் ஹோல் அல்லது ஒரு பாட்டம்லெஸ் பேரல். எவ்வளவு வாங்கிக்கிட்டே, எவ்வளவுதான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு நீ என்ன செஞ்சிட்ட, நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், உனக்கு விசுவாசமே இல்லைன்னு ஈஸியா பழிச்சிருவாங்க. கொடுக்கறவங்க நொந்து போயிருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து சிக்கரி மக்கள் வந்து அவங்க மீது வெறுப்பு வரும். அதுல அவங்கள விட்டுட்டு விலகிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த ஸ்டேஜ்ல சிக்கரி மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு விலகிறாங்கன்றத சென்ஸ் பண்ணிட்டு இமோஷனல் பிளாக்மெயில் பண்றாங்க. தன் பேச்சை எல்லாரும் மதிக்கணும், அடி பண்ணியணும், அதை யாராவது மீறுறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் போய் அந்த அவங்கள பணிய வச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்தையே பிரிச்சிருவாங்க. எந்த எக்ஸ்டென்ட்னு சொல்லும் போது இவங்களோட உடல் நலத்தையே விலை கொடுக்கற அளவுக்கு என்ன வேணா செய்வாங்க. பொய் சொல்லுவாங்க, நாடகம் போடுவாங்க. அப்புறம் முக்கியமான இவங்களோட ஒரு குணாதிசயம் வந்து மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து சிக்கரி டைப்பா இருந்துட்டாங்கன்னா அந்த மாட்டிக்கிட்ட ஆள் வந்து ரொம்ப கஷ்டம். அன்புங்கிற பேர்ல அவங்கள டார்ச்சர் பண்ணி வாழ்க்கையே அந்த சிக்கரி நபரை சுற்றி 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 வந்து முடிஞ்சே போயிடும். உன்னை பிரிய முடியாது, உன்னை ஒரு நாள் கூட உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லி 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 அவங்கள அப்படியே ஓச்சிருவாங்க. சிக்கரி வந்து அந்த சிக்கரியோட லீவ்ஸும் ஸ்டெம்ஸும் மொத்தத்துல வந்து சிக்கரி பிளான்டே ரொம்ப டஃப் அண்ட் டாமினன்ட். அது ஸ்ட்ராங்கா இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் காலி. முதல் நிலை வரும்போதே வந்து அப்படியே படர்ந்துகிட்டு வரும், அடுத்த செடியை வளர விடாது. சிக்கரி மக்களும் வந்து ஆளினால் இவங்கதான் ஆட்சி செய்யணும். சுற்றி இருக்க உலகம் வந்து இவங்களை சுத்திதான் இயங்கிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு இவங்க வந்து வாம்பயர்ஸ் ஆஃப் ஹியூமனிட்டின்னு சொல்லலாம். ரொம்ப பாய்சனஸ் மக்கள். சிக்கரி பிளான்ட்ல இருந்து அந்த மில்கி ஒயிட் லாக்டெக்ஸ் கூட இதை குறிக்குது. அதுவும் பாய்சனஸான லாக்டெக்ஸ். சிக்கரி பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ற குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிக்கரியோட ரூட்ஸ் வந்து ரொம்ப ஆழமா நிலத்துல ஊனி இருக்கும். தட் இஸ் அட்டாச் டு த பாஸ்ட். வீட்டுல ஒரு சிக்கரி பர்சன் இருந்தாங்கன்னா அவங்க வழி வர்றவங்களும் வந்து சிக்கரியாதான் இருப்பாங்க. இவங்க ஏன் ஒரு சிக்கரி டைப் உருவாகுறாங்கன்னு பார்த்தா, பேசிக்கலா அன்பை வந்து உணராம இவங்க வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருக்கு. எங்க தன்னை வந்து பிறர் ஒதுக்கிடுவாங்களோ, இது மாதிரி நம்மளை வந்து உதாசீனப்படுத்தப்படுவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலதான் அவங்க வந்து இந்த மாதிரி எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் பிஹேவ் பண்றாங்க. சிக்கரி வந்து தன்னோட விதைகளை வந்து விண்டர் பூரா பத்திரமா பாதுகாத்து வச்சுட்டு அதை தனக்கு அருகிலேயே போட்டுக்கும். ஒரு பூக்குள்ள ஒரு சீடு தான் வரும். ஆனா அந்த பூ வந்து நிறைய ஃபிளாரன்ஸ் இருக்கும். அப்ப எக்கச்சக்கமா சீட்ஸ் வந்து உருவாகுது. அந்த சீட்ஸ் வந்து அதுக்கு அடியிலே போட்டு வளர்றது எதை குறிக்குதுன்னா, சிக்கரி மக்கள் வந்து குடும்பத்தை அப்படியே தன்னோட கைக்குள்ள அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதை வந்து தெளிவா காட்டுது. சிக்கரியோட முழுத்தன்மையாளர்கள்னு பார்க்கும்போது யூனிவர்சல் மதர், உண்மையான அன்பு, அன்கண்டிஷனல் லவ்.